வணக்கம். ஹாய், என் பேர் ஷியாமஹரணி. நான் ஒரு தெலுங்கு பொண்ணு. பட் பதறாதீங்க, என் பேர் ஷியாமஹரணி மட்டும்தான். இல்லை, நான் ஏன் சொல்லணும், என் கசன் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு எபிசோடு முடிஞ்சு போயிடும். அதுக்கு சொல்கிறேன், நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஷியாமா நீ வந்து பொண்ணுங்களோட கஷ்டத்தை உமன் இஷ்யூஸ்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு தானே ஸ்டாண்டப் போகிற அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லை, நான் என் கஷ்டத்தை பேச தான் வந்திருக்கேன். அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க, இதுதான் யாரும் கேட்கறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஷாமா நீ ஸ்டாண்டப் சூஸ் பண்ணது காரணம் வந்து அந்த ஃபீல்டில் பொண்ணுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதனால தானே நீ அங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அங்கே பசங்க நிறைய இருக்காங்க, அதனால தான் நான் வந்தேன். அப்படியே மிங்கிள் ஆகலான்ட்டு. ஏன்னா நான் சிங்கிள். நான் எவ்வளோ சிங்கிள்னா, நான் ஃப்ரெண்ட் ஜோன் கூட கிடையாது, நான் ஆண்டி ஜோன். என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரியாதவங்களுக்குலாம். என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க, அங்கே எப்போயாவது பார்க்குற மாதிரி பசங்க வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், வீட்டு வெளில நின்று அப்படியே நடிப்பேன், அப்படியே வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்கள பார்ப்பேன். ஏன்னா நானும் ஒரு பெண் அல்லவா, நேரடியாக சைட் அடிக்க முடியாது, அதனால் நடிச்சுக்கிட்டே பார்ப்பேன். அப்போ அவன் என்னை பார்ப்பான். நாங்கள் ஐ கான்டாக்ட் பண்ணுற டைமில் பின்னாடியிலேருந்து ஒரு கார் வரும், ஆண்டி அந்த பால் எடுத்து கொடுங்க. பின்னாடி வீட்டு பையன், அவன் என்கிட்ட பேசுனது கூட கிடையாது வரைக்கும், இன்றைக்கி மட்டும் ஆண்டி பால் எடுத்து கொடுங்க. ஆனால் நீங்களாம் நினைக்கலாம், என்ன இந்த வயசில் ஆண்டின்னு கூப்பிட்றதுலாம் சகஜம் தானே, என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுற. இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு 15 வயசுங்க. நீங்கள் வேற. சூப்பர் ஜாப் ஷாமா.